தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை அவர் நினைத்தாலும் அதை தடுப்பேன் வெல்கம் டு ஃபேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் டேரெக்ட் கரண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு என்னென்ன டர்னல் இருக்கும் அதாவது ஏசி கரண்ட்டுக்கு என்னென்ன டர்னல் இருக்குன்னா ஆர் ஒய்பிஎன் அப்படின்னு நாலு டர்னல் இருக்கும் இதே இது நம்ம டேரக்ட் கரண்ட்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு ரெண்டு டர்னல் அதாவது ப்ளஸ் மைனஸ்ன்னு ரெண்டு டர்னல் இருக்கும் அதாவது இந்த ரெண்டும் அல்டர்னேட்டிங் கரண்ட்டுனால் என்ன டேரக்ட் கரண்ட்டுன்னா என்னென்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னா டேரக்ட் கரண்டாக வந்து ஒரே லைனில் வந்து அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு லைனையும் வந்து ஒரே லைனில் மாடுலேட் பண்ணி ப்ளஸ்ஸு மைனஸையும் பேக் டு பேக்காக வந்து ஃப்ளோ பண்ண வைக்கிறது தான் அல்டர்னேட்டிங் கரண்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஒரு பவர் சப்ளையரில் ஃபிஃப்டி கெட்ஸ் இருக்குன்னா அந்த ஃபிஃப்டி கட்ஸில் ஒரு செகண்டுக்கு ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகும் நெகட்டிவ் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும் அதே சேம் டைம் ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகும் இது தான் அல்டர்னேட்டிங் கரண்ட் டேரெக்ட் கரண்ட்னா நம்ம அந்த பாசிட்டிவ் வோல்டேஜையும் நெகட்டிவ் வோல்டேஜையும் செப்ரேட் செப்ரேட் லைனாக எடுத்திருப்போம் அதுதான் தான் டேரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போது இதில் டெர்னல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா ஆறுனா ஒரு ஃபேஸ் அங்கே ஒய்னா ஒரு ஃபேஸ் பீனால் ஒரு ஃபேஸ் அப்புறம் நியூ என்னன்னா நியூட்ரல் அடிஷ்னலாக எர்த்தும் இருக்கும் இப்போது டெர்மினல் வந்து இந்த நாலு டர்னல் அங்கே ஒரு ரெண்டு டர்னல் டர்னல் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இது தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து எது இதை வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்லேயும் டேரக்ட் கரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட் தான் பெஸ்ட்டு அப்படி ஏன் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் ரீசன் என்னென்னா இதுக்கு நம்ம வந்து பவரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் டிசியை பார்த்திங்கன்னா இதை வந்து நம் டிசி ட்ரான்ஸ்மிஷன் பண்ணியாச்சுன்னா அதுக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணணும் செமிகண்டக்டர்ஸ்னால் நம்ம ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஜென்ரேட் ஆகிற பவரை வந்து திரும்ப டிசிக்கு நம்ம வந்து ஸ்டெப் டிசியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணுன்னா திரும்ப நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியது எங்கேன்னா ஏசிக்கு கன்வெர்ட் பண்ணணும் அதனால் வந்து அதுவும் இல்லாமல் இதில் வந்து டேரக்ட் கரண்டில் பார்த்திங்கன்னா எனர்ஜி லாஸ் நிறைய இருக்கும் நிறைய எனர்ஜி லாஸ் இருக்கும் அதனால் டிஸ்டன்ஸ் போக போக வந்து எனர்ஜி லாஸ் கூட்டிகிட்டே இருக்கும் அதனால் வந்து இது வந்து ஒரு ட்ராபேக் இந்த நம்ம ரிசீவிங் ஸ்டேஷனில் வந்து செமிகண்டக்டர்ஸை வச்சு நம்ம ஏசிக்கு மாத்துறதுனால அதில் வந்து காஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் அதனால் இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி வந்து இதில் வந்து நம்ம நார்மலாக நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்தும் ஃப்ரீக்வன்சி மாறுது மேக்சிமம் ஃபிஃப்டி இல்லைனா சிக்ஸ்டி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் ஃபிஃப்டி யூஸ் பண்ணுறதாட்டு இருந்தால் டூ டுவெண்ட்டி ஓல்ட் டூ 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 டுவெண்ட்டி சிங்கிள் ஃபேஸில் வந்து டூ தேர்ட்டி ஓல்ட் த்ரீ ஃபேஸில் ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட் யூஸ் பண்ணுறோம் இதுவே சிக்ஸ்டி கட்ஸ் யூஸ் பண்ணுறத இடத்துல வந்து மேக்ஸிமம் மேக்சிமம் ட்ரான்ஸ்மிஷனில் யூஸ் இருந்தால் ஒன் டென் ஓல்ட்டு ட்ரான்ஸ்மிஷனில் இல்லை நம்ம வீட்டு சப்ளைகளை யூஸ் பண்ணுறதாட்டு இருந்தால் ஒன் டென் ஓல்ட்டு த்ரீ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டூ டென் வோல்ட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அது ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறும் கண்டிப்பாக மாறும் ஆனால் நம்ம டே இது டேரக்ட் கரண்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு கிடையாது ரீசன் என்னென்னா நம்ம ஃப்ரீக்வன்சி எதனால் நம்ம ஃப்ரீக்வன்சி எடுக்கிறோன்னா அதை ஒரே லைனில் மாடுலேட் பண்ணுறோம் ஒரு லைனில் வந்து இப்போ ஆர் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆர் ஃபேஸில் வந்து மாடுலேட் பண்ணுறோம் ப்ளஸே மைனஸே மாடுலேட் பண்ணுறோம் அதனால் நம்ம அதில் ஃப்ரீக்குவன்சி இம்பிள் ஆகுது அதனால் டேரெக்ட் கரண்டில் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக தான் வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து செப்ரேட்டாக வரும் அதனால் நமக்கு அதில் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லிவிட்டு நமக்கு அதில் தேவையில்லை அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து நம்ம இது மேக் பண்ணுற அதாவது ப்ரொடியூஸ் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அதாவது ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர்லேருந்து தான் இது வந்து ஏசி வந்து ரெடி பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா ஜ ஏசி ஜென்ரேட்டர்ஸ்லேருந்து மட்டும்தான் இதாகுது ஆகுது அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்திங்கன்னா டிசி பார்த்திங்கன்னா சோலார் இருக்குது அப்புறம் செல்ஸ் இருக்குது பேட்ரிஸ் இருக்குது இதுலேருந்து தான் நமக்கு பவர் கிடைக்கிது டிசியில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் பவர் கிடைக்கிது அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பவர் ஃபேக்ட்ருன்னு சொல்லுவோம் பவர் ஃபேக்ட்ரு லேகிங் லீடிங் யூனிட்னு சொல்லுவோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டிசி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜீரோ ஏசி எப்போ ஏசின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டு ஒன் வரைக்கும் இருக்கும் ஜீரோ அண்ட் ஒன் இருக்கும் அதுவே டிசியில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒன்னில் தான் இருக்கும் இதில் இல்லை எப்போவுமே லீடிங்கில் தான் இருக்கும் அதாவது கன்வர்ஷன் அதாவது ஏசிலேருந்து டிசிக்கு மாத்துறது அதுக்கு மெயினாக வந்து ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க யூ ரெக்டிஃபையர் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து என்னென்ன காமனான் யூஸ் பண்ணுவாங்கன்னா டயவோடு யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டைவோடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் இப்போ ரேஞ்சு போயாச்சுன்னா எஸ்சிஆர் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அது அப்படின்னா ஸ்லிக் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இது கேட் கண்ட்ரோலர் கண்ட்ரோலடாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இது டிசி டு ஏசி கன்வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டிங் சர்க்யூட்னு சொல்லுவோம் இன்வெர்ட்டர்ஸ் அதாவது இது மெயினாக எப்படி இருக்கும்னா நம்ம ஏசியை டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன காமனன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ம லோ அதாவது லோ லோன்ஸ் அதாவது கம்மியான ரேஞ்சில் கிடைக்கும் ரேட்டிங்குக்கு மாஸ் வெட்டும் ஹை வோல்டேஜுக்கு ஐஜிபிட்டியும் யூஸ் பண்ணுவாங்க இது தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஷன் எலக்ட்ரானிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ